الصلاة والسلام على سيدنا وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய எல்லாவுடைய நல்லடியார்களே உலமா பெருமக்களே உரியார்களே சகோதரர்களே இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மிதமான ரபியூனில் அவ்வள் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்னாரின் சுன்னத்துகள் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமாக இருந்தால் அன்னாரை எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நிறுத்தியதை போன்ற அந்த அறிவு எங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஒரு விடயத்தை அறியாமல் நம்புவதென்பது அது முட்டாள்தனமாகவே கருதப்படும். ஆகவே இப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு மீது சாட்சி சொல்லி நாங்கள் முஸ்லீம் ஆகிறோமோ அதற்கு மறுபக்கம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சாட்சி சொல்லுவது நாங்கள் முஸ்லீம் ஆகுவதற்கு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சாட்சி சொல்லும் ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற தோற்றத்தை அன்னாருடைய சரித்திரங்கள் எழுதப்பட்ட நூல்களின் ஊடாக அவைகளை கேட்டு எங்களுடைய மனங்களில் சித்தரித்து வைத்திருப்பது அன்னாரின் மீது அன்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அந்த அன்பின் உண்மையான வெளிப்பாடாக வரக்கூடிய இத்திபானும் சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற அந்த அமலுக்கும் மிகவும் உதவியாக அமையும் என்பது எங்களுக்கு அறிஞர்கள் சொல்லித் தருகின்ற முக்கியமான விடயமாகும். அந்த அடிப்படையிலேதான் அஸ்ஸிஹாஹு ஸித் என்று சொல்லப்படும் ஆறு கிரந்தங்களும் எழுதப்பட்ட ஆறு கிரந்தங்கள் மதரசாக்களில் முக்கியமாக ஓதி கொடுக்கப்படுகிறது. அந்த கிரந்தங்களில் மிக முக்கியமான ஒரு கிரந்தம் தான் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷமாயிலு திருமிதி என்ற கிதாப். இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சுருக்கமாக வர்ணனை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பிழையாகும். ஷிமால் என்பதனுடைய பண்புதான் அண்மைதான் ஷமா என்பதான். ஷிமால் என்பது இயல்பு இயற்கை அபுஅந்த கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த இயற்கை அழகுகள் அவர்களுடைய வர்ணனைகள் நட்பண்புகள் இவைகளை பேசக்கூடிய ஒரு கிதாபாக இந்த கிதாபை இமாம் அவர்கள் அமைத்திருக்கிறார். ஆகவே உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலாக இந்த ஷமாயிலு திருமிதி இருப்பதனால் பல நிறுவனங்களும் அமைப்பில் உள்ளவர்களும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இந்த கிதாபை மக்களுக்கு வாசித்து காட்டுவதனால் பாடமாக நடத்துவதனால் மக்கள் எதிர்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை தங்களுடைய மனதிலே நிலைநிறுத்தி ஒவ்வொரு சுன்னத்தாக தேடி தேடி பின்பற்றுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இங்கே எங்களுக்கு ரெண்டு தலைப்புகளில் இன்று ஹதீஸுகள் வாசித்து காட்ட மொத்தமாக 21 ஹதீஸுகளை வாசிக்கக்கூடிய ஆரி அவர்கள் வாசித்தார். இந்த 21 பாடங்கள் ஹதீஸுகளும் இரண்டு தலைப்பு. முதலாவது தலைப்பு பாபு மாஜா ஃபி கல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பை பற்றியது. அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, அந்த உடல் அமைப்பை விளங்கும் போது அதுவே ஒரு மஹப்பத்தை எங்களுடைய உள்ளத்திலே தோற்றுவிக்கும். இரண்டாவதாக அவர்கள் அல்லாவினால் அனுப்பப்பட்ட ஒரு சத்தியமான உண்மையான நபி என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக அவர்களுடைய முதுகிலே பதியப்பட்டிருந்த நுபுவத்துடைய முத்திரையை பற்றி செய்தார். முதலாவது தலைப்புக்கு கீழ் 14 ஹதீஸுகளை இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அதாவது 14 அறிவிப்பாளர் வரிசைகளை இஸ்னாதுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இரண்டாவது தலைப்பு குறிப்பிலே 7 ஹதீஸுகளை அவர்கள் பதிவு செய்தார்கள். முதலாவது 14 அந்த இஸ்னாதுகளிலும் அறிவிப்பாளர் வரிசையை அலசுகின்ற உலமாக்கள் அதிலே 10 ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானது பலமானது என்று குறிப்பிடும் அதே நேரம் 4 ஹதீஸுகள் பலம் குறைந்தது என்பதையும் சொல்லியிருக்கிறார். அங்கே ஹாத்தமு நுபுவா அதை பற்றி சொல்லப்பட்ட 7 ஹதீஸுகளில் 5 ஹதீஸுகள் பலமானது தரமானது என்பதையும் 2 ஹதீஸுகள் பலம் குறைந்த பலவீனமான ஹதீஸ் என்பதையும் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலின் அங்க அடையாளங்களை உடல் உறுப்புகளின் வர்ணனைகளை ஏன் இங்கே பேச வேண்டும், ஏன் இமாம்கள் அதனை கிதாபாக எழுத வேண்டும், ஏன் சீராவுடைய உலமாக்கள் அதனை பதிய வேண்டும் என்றார். அல்லாமா இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்பது அனைவர்களும் அறிந்தவர்கள். ரசூலுல்லாவை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதில் பல பகுதிகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தார்கள் என்று நம்பிக்கொள்ளுவது மட்டும் ஈமான் அல்ல. அந்த ஈமான் எப்பொழுது நிரப்பமாகும் என்றால் பின்வரும் விடயத்தையும் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பியே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே அவர்களுடைய முபாரக்கான அவர்களுடைய அந்த மேனியில் அல்லாஹு தஆலா சேர்த்து வைத்திருக்கின்ற அழகு சௌந்தரியங்கள் உலகத்திலுள்ள வேறு எந்தொரு மனிதனுடைய உடம்பிலும் ஒன்றாக சேர்ந்ததில்லை என்ற நம்பிக்கை வர வேண்டும். மற்றவர்களிடத்திலும் ஒவ்வொரு மகாசின்கள் இருக்கக்கூடும், ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கக்கூடும், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த சிறப்பு அழகுகள் அங்க அடையாளங்கள் உடல் உறுப்புகளின் சிறப்புகள் மற்ற மனிதர்களிடத்தில் இல்லை, ஒன்றாக சேர்ந்திருக்கவில்லை என்ற நம்பிக்கை கொள்ள. அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய வெளி அழகுகள் தான் அந்த மனிதனுடைய அந்தரங்க அழகுகளுக்காக அவருடைய வெளித்தோற்றத்தில் உள்ள அனைத்தும் அழகன்றான். அவருடைய ரகசியம் மனதிலே ஓடுகின்ற சிந்தனைகளையும் அல்லாஹ் அழகாகவே வைத்திருக்கின்றான். அவர்களுடைய அஹ்லாக்கும் அல்லாஹ்வினால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட சீராக்கப்பட்ட அஹ்லாக்காக நற்பண்புகளாக இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய அஹ்லாக்கை விட நிரப்பமான அஹ்லாக் நற்பண்பு வேறு யாரிடத்திலும் கிடையாது, அதற்கு சமமாகவும் கிடையாது என்பதுதான் மிக தெளிவான விஷயம். இதனால்தான் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே அறிஞரின் வாயிலாக பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே என்னென்ன அழகு சௌந்தரியங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருந்தானோ அவைகளை முழுமையாக சஹாபாக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தப்படவில்லை. அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் சஹாபாக்களுக்கு அதை பார்க்கிறதற்கு சிரமமாக இருந்திருக்கும். சஹாபாக்கள் அதனை பார்க்க சக்தி பெற்றிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அழகு சௌந்தரியத்தை அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே வைத்திருந்தார். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அங்க அடையாளங்களை பற்றிய பாடம் முக்கியமாக பேசப்படுகிறது. சரி, நாங்கள் இனி அந்த பாடத்துக்கு முக்கியமான அந்த பகுதிக்கு நாங்கள் வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல சஹாபாக்கள் அவர்களுடன் இருந்த இலட்சக்கணக்கான சஹாபாக்களும் அவர்களை கண்டவர்கள், அவர்கள் ஒவ்வொருவர்களும் அவர்கள் கண்ட விதத்திலே தங்களுடைய உயிரை விடவும் மேலாக மதிக்கும் அந்த நேசர் முஹம்மது ரசூலுல்லாவை அவர்கள் வர்ணிக்கிறார்கள்.
இருந்த போதிலும் அவர்களுக்கு மிகவும் சமீபமாக இருந்த சஹாபியினுடைய வர்ணனையை இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலாவது ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த சஹாபி. அவர் எப்படி ரசூலுல்லாவுடன் நெருக்கம் பெற்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10 வருட காலங்கள் ஹிதுமத்தனும் பணி செய்து தன்னுடைய தாயாரினாலும் தன்னுடைய தாயின் மறுமணத்துக்கு பிறகு வந்த அந்த கணவரின் ஊடாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதிமாக படைக்கப்பட்டு சிறப்பாக செயற்பட்ட ஒரு சஹாபி தான் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஒரு ஆண் அல்லாஹ்வுடைய ரசூலை அதிகமான அளவு பார்த்திருப்பதாக இருந்தால் அனஸ் இப்னு மாலிக்கும் அந்த சஹாபாக்கள் பட்டியலே உள்ளவராக. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் அழகை வர்ணிக்குகிறார். அவர்கள் வர்ணிக்கும் போது சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அளவு கடந்த உயரமானவர்களாகவோ அல்லது ஒன்றுக்குள் ஒன்று புகுந்து மடித்து வைத்திருப்போமே அப்படியான கட்டையானவர்களாகவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்தவர்கள் எட்டி பார்க்குகிற அளவுக்கு நிமிர்ந்து பார்க்குகிற அளவுக்கு எட்டையாகவும் இல்லை, எட்டி பார்க்க வேண்டிய அளவுக்கு கட்டையாகவும் இல்லை. இதற்கு மத்தியிலே அவர்கள் உயர்வுக்கு நெட்டைக்கு மிக சமீபமான ஒரு நடுத்தர உயரம் கொண்ட ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி அளித்தார்கள் என்று இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனை வராயிபுன் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக அழகாக எடுத்துட்டார்கள். அதற்கு பிறகு அன்பு நபியின் அழகான அந்த நிறத்தை பற்றி வர்ணிக்க தொடங்குகிறார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மிகவும் சுத்தமான வெள்ளையாகவும் இல்லை, கடும் வெள்ளை என்று சொல்வோமே இதை போன்று சுண்ணாம்பு கல்லை போன்று சிலர் சொல்வார்கள் பல்லியை போன்று என்று சொல்வார். அப்படியான வெள்ளையானவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அவர்கள் ரொம்பவும் கருப்பு நிறமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக இந்த துனியாவுடைய நிறங்களிலே மிக அழகான நிறமான சிவப்பு கலந்த வெள்ளை நிறம் கொண்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அரபிகளிலே அந்த அழகான தோற்றத்தை பலரிடத்தில் பார்க்க, அதேபோன்று துருக்கியர்களிடத்திலும் ஐரோப்பாவில் உள்ள பலரிடத்திலும் அந்த உருவத்தை பார்க்க முடியும். சிவப்பு கலந்த அந்த வெள்ளை நிறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறமாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். சுத்த வெள்ளையாகவோ அல்லது அவர்கள் கடுமையான சாம்பல் நிறமாக ஊதி நிறம் உள்ளவர்களாகவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தரவில்லை என்பதை மிக தெளிவாக அதில் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இங்கே நாம் இந்த நிறத்தை பற்றி பேசும்போது பல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக இல்லாமா இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருப்பு நிறத்தவராக இருந்தார் என்றோ அல்லது அவர்கள் ஒரு குறைசியாக இருக்கவில்லை என்றோ அல்லது அவர்கள் ஒரு அடிமை அமைப்பிலே மரணித்தார்கள் என்றோ யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிய குஃப்ருடைய நிலைமையில் உள்ளவர் என இமாம்கள் தெரிவித்திருக்கிறார். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இட்டுக்கட்டுகின்ற பொய் ஹதீஸுகளை சொல்லுவதே மிகப்பெரிய பாவம் என்றார். ஒரு நபியை மகத்துவப்படுத்தும் கண்ணியப்படுத்தும் அந்த பண்பை மாற்றி இல்லாத பொல்லாத இந்த பொய்களை சொல்லி ஒரு ரசூலை கேவலப்படுத்துவது என்பது அவரை குஃப்ரிலே தள்ளுகின்ற ஒரு செயலாகும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்.
இது போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்தெந்த பண்புகள் மிகவும் ஊர்ஜிதமான தகவல்களினூடாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் ஊர்ஜிதப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லீமுடையும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறம் நிறங்களிலே சிறந்த நிறம். அதே போன்றுதான் சுவர்க்க வாசிகளின் நிறமும் நிறங்களிலே சிவந்த நிறம். அப்படி என்றால் சுவர்க்கத்தில் உள்ள அன்னி பெண்களான பொருள் ஈங்களை ஏன் சிவப்பு கலந்த அந்த வெள்ளை நிறமாக அல்லாஹ் படைக்கவில்லை, மாறாக அவர்களுடைய வெள்ளை மஞ்சள் நிறத்துக்கு சாதகமாக இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நிறத்தில் படைக்கவில்லை என்று கேள்வி எழுந்தது. ஏனென்றால் குர்ஆனிலே என்று வந்திருக்கிறது. இதற்கு தஃப்ஸீருடைய அதிகமான உலமாக்கள் சொல்லும் போது பொருளீன்களை அல்லாஹு தஆலா அதாவது தீக்கோழி அந்த தீக்கோழியினுடைய முட்டைக்குடைய நிறத்துக்கு அந்த தீக்கோழியினுடைய அந்த தீக்கோழி அதனுடைய கூட்டுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்படியான தீக்கோழியினுடைய அந்த முட்டைக்கு அல்லாஹு தஆலா பொருளீன்களுடைய நிறத்தை வர்ணித்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தீக்கோழியினுடைய முட்டை மிக அழகான நிறம் கொண்டது. அது வெண்மையிலே மஞ்சள் கலந்ததாக இருக்கு. இந்த ஆயத்தை வைத்துத்தான் சுவர்க்க பெண்களுடைய நிறமும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறத்தில் வித்தியாசப்படுகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இதற்கு பதில் என்னவென்றால் நிறம் உண்டுதான், ஆனால் அந்த நிறம் ஒப்பீடு செய்யப்பட்ட முறைதான் வித்தியாசம். அதற்கு அல்லாஹ்விடத்திலே ஹிக்மத்துகள் இருக்கலாம். அதாவது பொதுவாக சிவப்பு கலந்த அந்த வெண்மை என்று சொல்வது இது ஒரு மனிதனுடைய இரத்தத்தில் இருந்து அந்த இரத்தத்தின் சுத்தமான தன்மையிலிருந்து ஒரு நிறமாகும். அவருடைய உடலின் எல்லா அங்கங்களிலும் அந்த இரத்த ஓட்டம் நடுத்தரமாக இருக்கிறது என்பதற்கும் அது ஆதாரமாக இருக்கு. ஆகவே இந்த உலகத்திலே கிடைக்கின்ற உணவுகளினால் வெளியாகக்கூடிய சிறந்த பெருவேராக அந்த நிறத்தில் உள்ள இரத்தம் அணிக்கப்படுகிறது. அதே நேரம் மஞ்சள் நிறமாக வெளிப்படுகின்ற அந்த நிறம் இருக்கு, அது சுவர்க்கத்தினுடைய அந்த உணவிலிருந்து அந்த சாப்பாட்டிலிருந்து வெளியாகக்கூடியது. அல்லாஹ் இந்த இரண்டு உலகங்களிலும் அந்தந்த உலகத்துக்கு பொருத்தமானதை அல்லாஹ் உருவாக்கி அதனூடாக அந்த நிறத்தை முடிவு செய்திருக்கிறார் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தொடர்ந்தும் அனசுவின் மாணி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டையை பற்றி பேசுகிறார். அவர்களுடைய கொண்டை எப்படி இருந்தது? அது மிகவும் நாங்கள் சொல்லுவோமே தலையில் உள்ள ரோமங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி போய் அது சுருண்டு போன ஒரு கொண்டையாகவும் இல்லை, அதே போன்று அது மிகவுமே நீண்டு போன ஒரு கொண்டையாகவும் இல்லை. மாறாக இது ரெண்டுக்கும் மத்தியிலே ஜடை வைத்தவர்களாக சில சந்தர்ப்பங்களில் அந்த ஜடை முழங் கையிலே வந்து விழுந்து அழகாக காட்சியளிக்கும். சில நேரங்களில் காதின் சுனை வரைக்கும் அந்த கொண்டை இறங்கியிருக்கும். சில நேரம் அந்த காதினுடைய சுனைக்கு நேராக வந்திருக்கும். வஃப்ரா, லிம்மா, ஜும்மா என்று சொல்லி அதற்கு மூன்று பேர்கள் கொண்டு அழைப்பார்கள். இப்படி கொண்டையின் அழகை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பஅஸஹுல்லாஹு அலா ரஸ் 40 சன், 40வது வருடத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக இந்த உலகத்திற்கு. இதிலையும் அது 40வது ஆண்டினுடைய ஆரம்பமா இல்லை 40வது வருடத்தின் ஆரம்பம் என்றால் நபியுல் அவ்வலின் நுபுவத்து கிடைத்திருக்க வேண்டும். இக்ரா சூரா இறங்கியதே ரமலானிலே. ஆகவே இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் ரஸ் என்ற வார்த்தைக்கு இறுதி பகுதி என்ற கருத்தும் இருப்பதாக சொல்லுகிறார். இன்னும் சிலர் 40 வருடத்தின் ஆரம்பத்திலே அவர்களுக்கு கனவின் மூலம் வகை கொடுக்கப்பட்டு அது ரமலான் ஆகும் போதுதான்
அவர்களுக்கு இராவுடைய குகையில் நேரடியாக மலக்கின் மூலம் உபூத்து வழங்கப்பட்டதாகவும் உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தொடர்ந்து சொல்கிறார், மக்காவிலே 10 காலங்களும் மதீனாவிலே 10 காலங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது, மக்காவிலே 13 வருடங்களும் மதீனாவிலே 10 காலங்களும் என்பதே பிரபல்யமான விஷயமா? ஆனால் அதற்குரிய பதில் என்னவென்றால், 10 மக்காவிலே வெறும் ரசூலாக மாத்திரம் இருந்தார்கள், 13 நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார். ஆரம்ப 3 வருடங்கள் நபியாக மாத்திரம் இருந்தார்கள், அதற்கு பிறகு வந்த 10 மக்காவுடைய 10 காலங்களும் அங்கேதான் தபலீக் செய்யும்படி ஹும் ஃபஅன்ஸிர் என்ற ஆயத்தினூடாக அவர்களுக்கு அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டு 13 ரசூல் நபியாகவும் 10 ரசூலாகவும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சில உலமாக்கள் பதிலாக கூறுகிறார். மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 60 ஆரம்பத்தில் அவர்களை வபாத்தாக்கிவிட்டான் என்ற செய்தியும் சொல்கிறார்கள். இதுலேயும் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் எத்தனையாவது வருடத்தில் ஏற்பட்டது என்பதிலும் நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கு. கருத்து வேற்றுமைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பதல்ல, மிக மஷ்ஹூரான பிரபல்யமான கருத்து 63 வயதிலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை பெற்று அவர்கள் மறுமையின் வாழ்வை ஆரம்பித்து விடுகின்றார்கள். தொடர்ந்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அதை சொல்லிவிட்டு மற்றும் ஓர் உடல் அழகை பற்றி பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் போது 60 ஆரம்பத்தில் வஃபாத்தாகும் போது அவர்களுடைய தலையிலும் அவர்களுடைய தாடியிலும் 20 முடிகளாவது வெள்ளை முடிகள், நரைத்த முடிகள் காணப்படவில்லை என்று சொல்கிறார். பொதுவாக 60 போது முடி நரைக்காமல் இருப்பது என்பது அது ஒரு அற்புதமான விஷயம். ஏன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹோமங்களை நரைக்க வைக்காமல் இருந்திருக்கிறார்? இந்த ஷமாயிலு திருமீதியிலே பின்னால் ஒரு முக்கியமான பாடல், பாபு ஷைபி ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய நரைத்த முடிகளை பற்றி ஒரு பாடம் எழுதப்படுது. அதிலே பல்வேறுபட்ட வித்தியாசமான ரிவாயத்துகள் இருக்கிறது, அவைகளை எப்படி கருத்தொற்றுமைப்படுத்தலாம் என்ற விவரங்கள் எல்லாம் அங்கு உங்களுக்கு உலமாக்களினால் தெளிவுபடுத்தப்பட இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு ஒரு முக்கியமான கேள்வி இருந்தது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நரைத்த முடியை அல்லாஹ் வைத்திருந்தார்? அதற்கு காரணம் என்னவென்றால், நரைத்த முடி அது ஒரு ஆணுக்கு உண்மையிலே கண்ணியமான தோற்றத்தை கொடுக்கும், அது ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுக்கிறது, அது ஒரு வகாராகவும் ஒரு நூறாகவும் இருக்கிறது. அது ஆண்கள் அதை புரிந்து கொள்வார். ஆனால் பெண்களுடைய பார்வையில் ஹோமங்கள் நரைத்திருப்பது என்பது ஒரு வெறுப்புக்குரிய செயலாக பார்க்கிறது. ஆகவே சாதாரண ஒரு மனிதர் அவருடைய ஹோமங்கள் பழுத்திருப்பது, அவருடைய மனைவி வித்தியாசமாக நினைப்பது என்பதெல்லாம் அவருடைய ஈமானுக்கு பாதிக்கப் போகின்ற செய்தி அல்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு விடயத்தையும் யார் வருத்தாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை உருவாகும். ஆகவே அப்படி ஒரு எல்லா முடிகளும் நரைத்திருக்கிற யாராவது ஒரு பெண்ணுக்கு அது ஒரு குறையாக குற்றமளித்தால், அதை கொண்டு அந்த பெண் குறை காண ஆரம்பித்தால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அது ஆபத்தாக மாறிவிடும் என்பதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரோமங்களையே மிக வெண்மையாக இல்லாமல் கருப்பாக வைத்திருந்தான் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பாயிற்று. இங்கே சஹாபாக்கள் எவ்வளவு அழகாக தங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறார். சஹாபி சொல்கிறார், அனஸ் இப்னு மாலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க அழகான உயரத்தில் இருக்கிறார், மிக உயரமாகவும் இல்லை, உள்ளமாக கட்டையாகவும் இல்லை, உடம்பே அழகு, கசனல் ஜிசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலே அழகானவர். அவர்களுடைய ரோமங்கள் எல்லாம் சுருண்டு போயும் இருக்கவில்லை, எல்லாமே நீண்டு பரட்டையாகவும் இருக்கவில்லை.
அது அழகாக மடிந்து ஜடையாக மாறியிருந்தது. அவர்கள் கருப்பு அதாவது வெள்ளையிலே சிவப்பு கலந்த நிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாவுடைய நடையை பற்றி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் ஒரு மேட்டிலிருந்து நடக்கக்கூடிய ஒருவர் எப்படி வேகமாக நடந்து கீழ் நோக்கி வருவாரோ இது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஏன் அவர்கள் வேகமாக நடக்க வேண்டும், அமைதியாக ஆறுதலாக நடக்க வேண்டியது தானே, ஏன் வேகமாக நடக்க வேண்டும்? வேகமாக நடப்பதென்பது அது உயர் சிந்தனை உள்ளவர்களின் அடையாளம் என்று உலமாக்கள் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும். பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க அனுப்பப்பட்டவர்கள் உலுல் அஸ்மனும் நபிமார்களில் உள்ளவர்கள் சொல்லலாம். அதனால் அவர்களுக்கு அந்த உலுல் அஸ்ம்களுக்குள்ள நடையை அல்லாஹ் கொடுக்கிறான். அவ்வாறு வேகமாக நடக்கும்போது எல்லா உறுப்புகளும் சீராக செயற்படுகிறது, பூர்த்தியான உடல் வல்லமை கொண்ட ஒருவராக திகழ்கிறார் என்பதற்கும் அது ஆதாரமாக அமைகிறது என்பதையும் உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அனஸ் இங்கே வராயின ஆசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான ஒரு அழகை சொல்லுகிறார். அவர்களுடைய இரண்டு புஜங்களுக்கு இடைப்பட்ட பகுதி அளவுக்கு விசாலமாக இருந்தது. இந்த பகுதி விசாலமாக இருப்பதென்பது அவருடைய நெஞ்சு விசாலம். நெஞ்சு விசாலம் என்பது உள்ளத்திலே வரக்கூடிய சிந்தனைகள் விடயங்கள் அனைத்தும் விசாலமாக கபூல் செய்கின்ற மனம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரம். இது ஒரு தலைமைத்துவத்துக்கு தேவையான ஒரு அடையாளமாகவும் காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு நிறமான ஒரு போர்வையை போட்டிருப்பார்கள். அழகான கொண்டை, அந்த ஜடையுடன் வரக்கூடிய அந்த கொண்டை, அதனுடன் அவர்களை பார்க்கும்போது அதைவிட அழகான ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லை என்று வராயின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலீபின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது இன்னொரு செய்தியை சொல்றார். அவர்கள் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரெண்டு உள்ளங்கைகளும் இரண்டு உள்ளங்கால்களும் கனமாக இருந்ததாக சொல்லும். அதை தொடும்போது சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பையத்துக்காக கையை பிடித்தோம், ஆனால் பட்டை விடவும் மிகவும் சாஃப்டாக மிருதுவாக இருந்தது. அனசரவியெல்லாம் சொல்கிறார்கள், நான் பட்டு பிடவையை பிடித்திருக்கிறேன், இன்னும் பலவிதமான பட்டிலே உள்ள பிடிகளை பிடித்திருக்கிறேன், ரசூலுல்லாவுடைய உள்ளங்கையை விட மென்மையான உண்டை பார்த்ததில்லை. ஆகவே இதுக்கிடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடம்பினுடைய ரம்யமான அழகையும் கொடுத்து சக்தியையும் அலத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். வேறு சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்கின்ற அந்த நடை, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்கின்ற அந்த வேலைகளின் காரணமாக, அதே போன்று குடும்ப வேலைகளில் இறங்கினால் அவர்கள் அப்படியே குடும்ப வேலைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய கைகள் எல்லாம் வறண்டு போயிருந்தது, அவர்களுடைய அசல் தன்மை மிருதுவானது என்று அந்த இரண்டு ஹதீஸ்களையும் கொண்டு சேர்க்கிறார். அதற்கு அலைவியெல்லாம் தொடர்ந்து சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை மிகவும் அதாவது பெரியதாக காட்சியளித்தது என்று சொல்கிறார். பெரியது என்று சொல்வதனுடைய அர்த்தம் அதனுடைய அளவு பெரியது என்பதை விடவும் அவர்களுடைய சிந்தனா சக்தி மிகவும் பலம் வாய்ந்ததாக, அவர்கள் அனைத்தையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருந்ததனால் ஏனைய மனிதர்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான ஒரு மனிதராக இருந்தார். மேலும் சொல்கிறார்கள், அவர்களுடைய எலும்புகளின் ஒவ்வொரு முள்ளினுடைய தலைப்பகுதி கனத்ததாகவே காணப்பட்டது என்றும் அதில் தாலி ரலியல்லாஹு தஆலா விட்டு அவர்களுடைய நெஞ்சில் உள்ள அந்த ஹோமங்கள் அது மிக நீளமாக அழகாக காணப்பட்டது. அவருக்கு முன்போ அவருக்கு பின்போ அவரை போன்ற ஒரு அழகிய மனிதரை நான் பார்த்ததில்லை என்று ஹஜ்ரத் அனஸ் ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சஹீஹான ஹதீஸுகளை மாத்திரமே இங்கு முன்வைத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்படியான அடையாளங்களை அவர்கள்
சொல்லிக்கொண்டு போகும்போது இன்னும் பல செய்திகளையும் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு சமுரா அவருடைய பார்வையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்பட்டிருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக தெளிவாக நிலவு வரக்கூடிய இரவிலே பார்த்திருக்கிறேன். பௌர்ணம் இரவிலே அவர்களை பார்த்திருக்கிறேன். அழகான சிவப்பு போர்வையை மேலே போட்டிருந்தார். நான் ரசூலுல்லாவையும் பார்க்கிறேன், சந்திரனையும் பார்க்கிறேன். என்னுடைய பார்வையிலே சந்திரனை விட ரசூலுல்லாவை அழகாக காட்சியளித்தார்கள். அந்த சஹாபி மிக அழகாக தன்னுடைய கண்ணுக்கு தெரிந்த இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். வராயிபின் ஆசிப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாளை பூண்டு இருந்ததா? கேட்டவர் கேட்டது வாளை பூண்டு வெட்டக்கூடியது என்றதல்ல, வாளை பூண்டு வெள்ளி நிறத்தில் பளிச்சென்று இருந்ததான்னு கேட்கிறார். சொன்னார்கள், இல்லை இல்லை, அவர்களுடைய முகம் அது சந்திரனை போன்று காட்சியளித்தது. அப்படி என்று வராயின் ஆசிர் ரலியல்லாஹு அவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான முகத்தின் அழகிய வர்ணனையை தெரிவிக்கின்றார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். சொல்லார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கலந்த வெள்ளை நிறம் கொண்ட அழகிய தோற்றம் கொண்டவர்களார். எப்படி என்றால், வெள்ளியினால் முலாம் பூசப்பட்டவர்களை போன்றுதான் கண்ணுக்கு காட்சியளித்தார்கள். அவ்வளவு ஒரு அழகு, கொண்டைகளை அழகாக வாரியிருந்தார். இங்கே பார்க்கிறோம், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எனக்கு பல நபிமார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பல நபிமார்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டே அவர்கள் ஒரு வகையான, அதாவது மிகவும் கொழுத்தவர்களாகவும் இல்லை, அவர்கள் ஒரு நடுத்தரமான தோட்டத்திலே ஷனூஆ என்று சொல்லும் யகூதிகளுடைய ஒரு கபீலாவில் உள்ள மனிதர்களை காட்சி. ஹஜ்ரத் ஈசாவை கண்டே, ஹஜ்ரத் ஈசாவை போன்று உலகத்தில் ஒருவரை அடையாளப்படுத்துவதாக இருந்தால் உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அடையாளப்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உருவத் இப்னு மஸ்ஊதை கொண்டுதான் அவர்கள் காட்சியளித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அவர்களை கண்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல ஒருவர் உலகத்தில் காட்டுவதாக இருந்தால் உங்களோட சாஹிப் என்றால் என்னை போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். உலகத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீலை போன்று நான் ஒருவரை கண்டிருந்தால் அது திஹ்யத்துல் கல்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் நான் கண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நபிமார்கள் என்னென்ன சஹாபாக்களுடைய உருவத்தில் சிஃபத்துகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறார். இந்த ஹதீஸிலிருந்து அல்லாமா இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நபிமார்கள் மலாய்க்கா மார்களை ஏனைய மனிதர்களோடு அழகான ஒப்புதல் பண்ண முடியும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாகிறது என்பதையும் சுட்டிக்காட்டிவிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான தோற்றம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒத்ததாக இருந்தது என்பதையும் இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுவதாக அறிஞர் பெருமக்கள் மிக அழகாக எடுத்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக அவர்களுடைய அழகு வர்ணனைகள் இருக்கும்போது மறுபக்கம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய முத்திரையை பற்றி வந்திருக்கு. அது பெரிய வித்தியாசமான ரிவாயத்துக்கும் கிடையாது. அந்த ரிவாயத்திலே சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், அந்த ரிவாயத்துகளில் காணப்படுகின்ற சுருக்கம் பொதுவாக நுபுவத்துடைய அடையாளம் எதற்காக வேண்டால், பிற மதத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த யூதர்கள், அதே போன்று ஈசாயிகள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் தங்களுடைய மத புத்தகங்களிலே கடைசியாக வரும் நபியை பற்றி அறிந்திருந்தார்கள், பார்த்திருந்தார்கள். அதிலே அந்த நபியின் முதுகிலே, அன்பு நபியின் முதுகிலே நுபுவத்துடைய நபித்துவத்துக்கான அடையாளம் இருக்கும் என்ற செய்தியும் பார்த்தேன். அல்லாஹ் என்னால் அனுப்பப்பட்ட நபிதான் இவர் என்பதை ஊர்ஜிதப்படுத்த
ஒரு கடிதத்தை அனுப்பும் போது இது நாங்கள் அனுப்புகின்ற ஊர்ஜிதமான கடிதம் தான் என்று சொல்லி எப்படி முத்திரை குத்தி அனுப்புகின்றோமோ சீல் பண்ணி அனுப்புகின்றோமோ இதே போன்றுதான் நாங்கள் சீல் பண்ணி அனுப்புகிறத போலதான் அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே இடது புஜத்துக்கு நேராக அந்த முத்திரையை வைத்து அழகான முறையில் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அங்கு வர கொண்டு வரப்பட்ட ஏழு ஹதீஸ்களில் இரண்டின் சாரம்சத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். சாஹிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிறிய வயது பிள்ளையாக இருந்தார். ஹஜ்ஜத்துல் வதாயி கூட அவருக்கு ஏழு வயதுதான். சொல்கிறார்கள், என்னுடைய சாட்சி என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்துச் சென்றார். சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இது என்ற சகோதரியின் மகன், இவருக்கு நோய் வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலையை தடவினான், எனக்காக வரக்கத்துக்கு துவா செஞ்சான், உலு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உலு செய்த நீரில் இருந்து நான் குடித்தேன். பின்பு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகுக்கு பின்னால் நான் சுற்றினேன். உண்டுவதை பார்ப்பதற்காக அல்லது தற்செயலாக நான் அவர்களுக்கு பின்னால் போனேன். அப்போது அவர்கள் உண்டோ காட்டினார்கள் அல்லது எதிர்பாராத விதமாக எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களுடைய இரண்டு புஜங்களுக்கு மத்தியிலே, அதாவது இடது புஜம், அந்த இடது புஜத்துக்கு நேராக அவர்களுடைய நுபுவத்துடைய முத்திரை இருந்ததை நான் என் கண்களால் பார்த்தேன். அது ஒரு குப்பாவை போன்று இருந்து அப்படியே ஒரு முட்டை போன்று இருந்ததாகவும் சாயிபுன் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். அதிகமான ரிவாயத்துகளை பார்க்கும்போது புறா முட்டையை போன்றும் அல்லது உள்ளங்கையை பொத்தி பிடித்தால் எப்படி இருக்குமோ அது போன்றும் அல்லது ரோமங்களின் ஒரு குவியலை போன்று இருந்தது என்றும் சஹாபாக்கள் தாங்கள் கண்ட காட்சிகளை கூறியிருக்கிறார். ஆனால் அது உண்மையிலே புறாவின் முட்டையை போன்று என்பது ஆகவே சிறுசான கோலத்திலே காணும்போது இந்த காட்சியிலே கண்டிருக்கிறார்கள். ஆகவே பெரிதாக காணும்போது விரல்களை எல்லாம் பொத்தி பிடித்தால் எப்படி இருக்குமோ அது போன்று கண்டிருக்கிறார்கள். அதிலே ரோமங்களும் வந்திருப்பதை சஹாபாக்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் இங்கே ரிவாயத்துகளில் மிகவும் அழகாக பார்த்து வருகிறோம். இங்கே ஒரு ரிவாயத்து வருகிறது, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களுடைய அருமையான ரிவாயத். சஹிஹான் அபு உரைதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்த அந்த காலத்திலே ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதிலே அரை பழமான பேரித்தம்பழங்கள் இருந்தது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே வைத்தார்கள். ஏ சல்மான், இது யாருக்கு, எதற்கு என்று கேட்டார். உங்களுக்கும் உங்களுடைய தோழருக்கும் சதக்காவாக கொண்டு வந்திருக்கிறேன், அதை கொண்டு போய்விடுங்கள், நாங்கள் சதக்கா சாப்பிட மாட்டோம். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய்விட்டார். அடுத்த நாளும் அதே போன்று தட்டு வருகிறது. அதையும் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வைத்தார். என்ன சல்மான் என்று கேட்டார். இது ஹதியாவாக கொண்டு வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கையை விட்டு சாப்பிடுங்கள் என்றார்கள். பிறகு சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் முதுகிலே இருக்கும் அந்த முத்திரையை பார்க்கிறார்கள், ஈமான் கொண்டு வருகிறார். அதில் சல்மான் யகூதிகளுக்கு அடிமையாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இத்தனை திருகங்கள் தருவதாக ஒப்பந்தம் செய்து அவர்களை வாங்கிக் கொள்கிறார்கள். சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்காக பேரித்தம்பழங்களை நட்ட வேண்டும். அதிலே காய் வந்த பிறகு அதில் சல்மானுக்கு உரிமை கிடைக்கும். அது பழங்கள் வரும் வரை அதில் சல்மான் வேலை செய்ய வேண்டும். அதுதான் அவருக்குரிய பழம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழங்கள் வந்து காலம் இவ்வளவு காலம் போகுமோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈத்த மரங்களை தன்னுடைய கரங்களினால் நட்டினார்கள். ஒரு ஈத்தம்பழ மரத்தை தவிர அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதனை நட்டினார்கள். இப்போது எல்லா ஈத்தப்பழ மரங்களிலும் அந்த வருடத்திலே காய் வந்து விட்டது. அந்த மரத்தை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு என்ன நடந்துச்சு என்று உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லா, நான் இல்லையா அதை நாட்டினேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிடுங்கி எடுத்து அவர்களுடைய கைகளினால் நாட்டினார்கள். அந்த வருடமே அதிலும் காய் வந்து விட்டது என்பதாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல சஹாபாக்களும் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய ரசூலின்
இந்த முபாரக்கான அடையாளத்தை பார்த்திருக்கிறார். ஆகவே இப்படியான இந்த அடையாளங்கள் ஒன்று அவர்களுடைய உடம்பின் அங்க அடையாளங்கள், மற்றது நுபுவத்துடைய அடையாளமான காத்தம் நுபுவா என்ற இந்த ரெண்டு தலைப்புகளும் வீசியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான முஹப்பத்தையும் இத்திபாவையும் தந்து நாளை கியாமத்துடைய நாளையில் பூர்த்தியான ஷஃபாஅத்தை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.